மாற்றம் வந்துதான் மாறாதது. மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சும்மா ஒரு சேஞ்சுக்கு. நம்ம சேனலில் வீடியோ வந்து ஒரு 4-5 நாள் ஆச்சு இல்லையா? அந்த 30 டேஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோ போடல, பட் சேலஞ்ச் வந்து போயிட்டு தான் இருக்குது. 30 நாள் கம்ப்ளீட் ஆகட்டும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டீட்டெயில்டாக 30 டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரே வீடியோவை போட்டுரும், ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு புக் அன்பாக்சிங். இதுதான் அந்த புக்கு, அமேசான்லேருந்து வந்திருக்கு. இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். வாவ், நான் ஆர்டர் பண்ண அந்த புக் பகவத்கீதை. ரொம்ப நாள் ஆசை இந்த புக் வந்து வாங்கணும். அப்படி என்ன தான் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு? மகாபாரதம் இருக்கிறதுலே பெரிய இதிகாசம். அதில் கடைசி நேரத்தில் அந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடக்கும்போது அர்ஜுனனுக்கு கண்ணன் கூறிய அறிவுரைகள் பகவத்கீதை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த புக்கு நல்லாயிருக்கு, நல்ல ஒரு நல்ல ஒரு ஹார்ட் கவர். இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே ஒரு லேமினேஷன் கவர் கொடுத்துருக்காங்க. புக் செம்மையாக இருக்குது, நல்ல ஹார்ட் பைண்டட். அந்த நியூ புக்கோட பிரிண்டோட ஸ்மெல், நல்ல பேப்பருடைய குவாலிட்டி அருமையாக இருக்குது. பகவத்கீதை உண்மை இருவில், உண்மையாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத சமஸ்கிருதத்தில் கொடுத்து அதுக்கு தமிழில் வந்து முழுமையான அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க. இந்த புக் வந்து மொத்தம் 948 பக்கங்கள் இருக்குது. அண்ட் தென் இந்த புக்கை வந்து இந்த தொகுப்பை கொடுத்தவர் வந்து தெய்வத் திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர்னு போட்டிருக்கு. நான் அமேசானில் வந்து அதிக ரேட்டிங் வச்சு தான் இந்த புக்கை வந்து வாங்கினேன். நான் வாங்கினப்போ இந்த புக்கோடைய ப்ரைஸ், ஆக்சுவலாக இப்போ இந்த அமேசானில் இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து 345 ருபீஸ் இருக்குது. நான் லாஸ்ட் வீக் ஆர்டர் பண்ணப்போ ஆஃபரில் எனக்கு வந்து 210 காமிச்சிது. ஸோ அந்த புக்கை வந்து அப்படிங்கிறத எனக்கு முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இதை கண்டிப்பாக அதை ஃபுல்லாக படித்து முடிக்கணும். பட் ஹிந்துவிசம் அப்படிங்கிற ரீசன் மட்டும் கிடையாது, எந்த மதமாக இருந்தாலும் நல்ல விஷயங்களையும் கருத்துக்களையும் இந்த சமூகத்துக்கு சொல்லும் அப்படிங்கிறது தான் என்னோடய இது. அதாவது நம்மாழ்வார் ஒரு பாசுரம் ஒன்று சொல்லியிருக்கார், அவரவர் தமதமது அறிவறி வகை வகை, அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே. ஸோ அதோடைய கருத்து என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மதமும் மனுஷனுக்கு வந்து நல்ல விஷயங்களை மட்டும் சொல்கிறதுக்கு தான் நிறுவப்பட்டது. அவனை வந்து நன்முறையில் வழி நடத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நிறுவப்பட்டது தான். மதங்கள் எத்தனை இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து ஒன்றா தான் இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஸோ இந்த பகவத்கீதை மட்டும் இல்லை, என்கிட்ட பைபிள் இருக்குது. இது வந்து என்னுடைய நண்பர் எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தது, மிஸ்டர் சத்யவேந்தன் அப்படிங்கிற ஒரு என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த புக் வந்து அவருடைய கிஃப்ட். ஸோ இதையும்
நான் வந்து ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். அண்ட் தென் இந்த புக்கும் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, இது திருக்குரான், இஸ்லாமியர்களோட புனித நூல். இதையும் முழுசாக நான் படிக்கணும் அப்படின்னு இருக்கேன். எனக்கு ஒரு பிளான் இருக்குது, இந்த மூணு புக்கையும் படிச்சுட்டு இந்த மூணை பற்றியும் ஒரு நாலு நாலு பாயிண்ட்ஸ் வந்து வீக்லி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்பெஷல் வீடியோ சீரீஸ் ஒன்று பண்ணுவோம். பகவத்கீதையிலேருந்து ஒரு நாலு பாயிண்ட்ஸ், பைபிள்லேருந்து ஒரு நாலு பாயிண்ட்ஸ், குரான்லேருந்து ஒரு நாலு பாயிண்ட்ஸ் எடுத்து மொத்தமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஒன்றும் இல்லை, மூணு தையும் கரைச்சி குடிக்கணும் அப்படின்னு ஆசை, முயற்சி பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ ஒன்று இருக்குது, முடிஞ்சால் நாளைக்கு காலையில் அதை எடுத்து நாளைக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி. நாளை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பை ஃப்ரம் சபரி.